பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் தற்போது பல்வேறு பகுதிகளில் மது கடத்தல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் ஜோராக நடந்து வருகிறது இந்நிலையில் இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் வருகின்றனர் மேலும் நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மதுபானங்கள் கடத்தப்படுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் முதலியார்பேட்டை மேம்பாலம் பகுதியில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக காவல் நிலையத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு புகாரும் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு மதுபான கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளை கைது செய்தும் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று வருவதால் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு மதுபானங்கள் கடத்தப்பட்டு வருவதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு வந்த புகாரை தொடர்ந்து மங்களம் காவல்துறையினர் இரவு திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் உருவையாறு பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அறிவிப்பின் பேரில் உதவி ஆய்வாளர்கள் கீர்த்தி வெங்கடச்சலம் ஆகியோர் அவ்வழியே இரவு நேரங்களில் வரும் வாகனங்களை நிறுத்தி தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதனால் மங்களம் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்